இது வந்து பாத்தீங்கன்னா சார், இது வந்து வால்ல மாட்டிக்கிறதுங்க சார். இது வந்து சீலிங் இல்லாதவங்களுக்கு வால்ல மாட்டிக்கிறதுங்க. ஓகே ஓகே, வால்ல மாட்டிங்க. வேணுங்கிறப்ப வெளியில இழுத்துக்கலாங்க, வேண்டாம்னா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியில இழுத்துக்கலாம் சார். ஓகே ஓகே, வேண்டாம்னா உள்ள தள்ளிக்கலாம், உள்ள இழுத்துக்கலாம் சார். இது வந்து உள்ள இழுத்துக்கலாம், இன்டோர் அவுட்டோருங்க. போய் வெயில்ல போய் துணிக்காயுங்க, வெளியில இருக்கலாம், வெயில்ல போய் துணிக்காயும். இந்த லாக் இருக்குது பாத்தீங்களா, அந்த லாக்கை கழிச்சு விட்டோம்னா அப்படியே கீழே போயிடும். அதே மாடல் வந்து இது வந்து ரிமோட்ல பண்ணிருக்கோம். கையில ரிமோட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு, என்னடா தன்ன போல வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் துணி காய வைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் தாங்க எல்லாமே. துணி காய வைக்கிறதுக்கு இத்தனை விதமாக பண்ண முடியுமா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன இடம் தான் இருக்குது, நான் வந்து வெளியே போய் கயிறு கட்டியெல்லாம் வந்து துணி காய வச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை பாருங்களேன், இப்படி இழுத்திங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ராடு வந்துடும். இதில் வந்து நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் நிறையா இந்த இது மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இது மட்டும் கிடையாது, இது பாருங்கள், இது ஒரு டைப்பு. இதில் காய போடுறீங்க, அதுக்கப்புறம் யாரும் மண்டையில் இடிக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வச்சிடலாம். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மேலே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து ரோப நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு கீழே வரும். அதெல்லாமே நாங்கள் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம். அதே மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவ் பண்ணும், அது இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்படி இழுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பு, இதை நீங்கள் வந்து இப்படி இழுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து துணி காய போட்டுக்கலாம். நிறைய வச்சுருக்காங்க, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேசர்ஸ் எல்லாம் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும். இதில் எல்லாம் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு வந்து தேவையான எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு, அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, எத்தனை விதமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் நம்ம கூட இருக்கார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட எம்டி. இவர்கிட்டே வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, உங்கள் நேம் சொல்லிடுங்க சார். சார் என் நேம் வந்து குழந்தை வேலுங்க. சிங்கப்பூருக்கு, கென்யாவுக்கு, இந்த மாதிரி நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அபார்ட்மெண்ட், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டலு, இந்த மாதிரி இடத்துலையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். லாட்ஜு, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நாங்கள் பண்ணித்தரோம். ஆனால் எல்லாமே துணிக்காய போடுற ஐட்டம் மட்டும்தான் பண்ணோம். எல்லாமே துணிக்காய போடுறோம். ஆமாங்க, ஆனால் துணிக்காய போடுற ஐட்டம்ல இவ்வளோ விதவிதமாக பண்ண முடியுமாங்கிறீங்க? ஆமாங்க, நிறைய பண்ணுறோங்க, நிறைய ஐட்டம் பண்ணுறோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி வரவங்க வந்து துணிக்காய போடுறதுக்கெல்லாம் ஒரு கம்பெனியா, இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ தேவையா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக தேவைங்க, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல வந்து துணிக்காய போடுறதுக்கு இடமே இல்லைங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து ஒரு 4 அடிக்கு 10 அடி தான் பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸரு, வாஷிங் மிஷினு, வாஷ் பேசனு எல்லாமே அந்த இடத்துல வைக்கணும். நம்ம வந்து சாதாரணமாக துணி காய போறோம்னு நினைக்கிறோம், ஆனால் லேடிஸுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து பசங்க நம்ம வந்து அதிகமாக பெருசாக இது பண்றது இல்லை. அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன ரெண்ட்ல எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆமா, துணி காயறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 2000 ரூபா போட்டு ஒரு ஷர்ட் எடுக்கிறாங்க, சாரீஸ் எடுக்கிறாங்கன்னா அது காய வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் வேணும். அது வந்து துருப்பிடிக்கூடாது. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அந்த துரு ஆயிடுச்சுன்னா அந்த வேஸ்ட்டாக போயிடும் ட்ரெஸ்ஸு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே எஸ்எஸ்எல் தான் செய்யறோம். ஆமாங்க, துரு பிடிக்காதுங்க, லைஃப் லாங் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றதுங்கும் போது எப்படிங்க, ஹோல்சேல் மட்டும் டீலர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ஹோல்சேலும் பண்றோங்க, டீலருக்கும் கொடுக்குறோம். இன்டீரியரு, இந்த மாதிரி எலக்ட்ரிஷியனு, பிளம்பரு, கார்பன்ட்ரு,
இந்த மாதிரி யார் கேட்டாலும் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கொசுவல் அடிக்கிறவங்க, இந்த ஸ்கிரீன் ராட் போடுறவங்க, எல்லாருமே நம்மகிட்ட எடுத்து பண்றாங்க. ரேட்டு ரீசனபிளா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தாங்க நாங்க 10 வருஷமா இதே இடத்துல பண்ண முடியும். இதே இடத்துல 10 வருஷமா. ஆமாங்க ஆமாங்க. அதே மாதிரி நாங்க சர்வீஸ் வந்து கிளியரா கொடுப்போம். நாங்கள் வந்து சேலோட எங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கும். அது இல்லாத பொருள் தரமா இருக்கிறதுனால சர்வீஸ் எங்களுக்கு வராது, அதனால நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிடலாங்க. இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் கிடைக்கும்? எல்லாமே அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிருவோங்க. ஸ்டாண்டு இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் கொரியர்ல அனுப்பிச்சிருவோம். இது சீலிங்ல மாட்டுறது எலக்ட்ரிஷனோ பிளம்பரோ அவங்க பிட் பண்ணிக்குவாங்க. நாங்க வீடியோ அனுப்பிச்சிருவோம், அதை பார்த்து அவங்க பிட் பண்ணிக்கலாம். டியூட்டோரியல் மாதிரி அனுப்பிடுவீங்க? ஆமாங்க. இப்போ சென்னையோ மதுரையோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எங்களுக்கு ஆள் இருக்கு. எங்க டீலர் இருக்கிறாங்க, ஆள் இருக்கு, நம்ம ஆளுங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி அவுட்ல வந்து போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒன்னு அவங்களே நீங்களே பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்ப நம்மளே வந்து வீட்டுல இருக்கிற ஆண்களே வந்து பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஆள் வச்சு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு வேலையில தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க வேண்டியது இருக்குங்கன்னா, நம்ம வந்து இப்ப பொருட்கள் நிறைய வச்சிருக்கீங்க, நம்ம எல்லாத்தையும் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லிடுறீங்க. கண்டிப்பா. ஓகே, அதுக்கு முன்னாடினா இப்ப வந்து நம்ம இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்கு மட்டும் அட்ரஸ் சொல்லிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துலங்க, கோயம்புத்தூர் ராமநாதபுரம்ங்க. இது வந்து சௌரிப்பாளையம் பிரிவு ரோடுங்கிறது, திருச்சி ரோட்ல இருந்து வரும்போது சௌரிப்பாளையம் பிரிவு ரோடுங்க. ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடு வரலாங்க. அப்படியே பேக் சைடு வந்தா டெட் எண்ட் வந்தா சிவன் கோயில் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட்ல வந்தோம்னா நம்ம கடை இருக்குங்க. இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல கண்டிப்பா வந்து அண்ணன் சொன்னாலே வந்து புரிஞ்சிருக்கும். என்னன்னா எக்ஸாக்டா நீங்க வந்து இந்த ஸ்ரீஜித் ஹேங்கர்ஸ் நீங்க போட்டீங்கன்னாவே டைரக்டா எக்ஸாக்டா இந்த இடத்துக்கே கொண்டு விட்டுரும். நானே வந்து மேப் போட்டுதான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்கு மேல டவுட்ஸ் இருக்குனாலும் அண்ணனுக்கு ஒரு நம்பர் தரேன். இங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து டீடைல்டா வந்து கேட்டுக்கங்க. சரி, நான் இப்ப உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கட்டிடுறீங்களா? சரி, ரைட் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார் எலகன்ஸா, இதுக்கு பேர் எலகன்ஸா வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 லைன் வரும், 7 லைன் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீலிங்ல இருந்து நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா 5 அடி 4.5 அடி கீழே இறங்குவோம். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பால் செயின் இழுக்கும் போது அப்படியே மேல போயிருங்க. இதே பால் செயின் இந்த சைடு இழுத்தோம்னா கீழே வருங்க. இது மேல போயிருங்க. இந்த சைடு இழுக்கும் போது இந்த இது வந்து நம்ம எத்தனை இடம் வச்சுக்கலாங்களா? எந்த லெவல்ல வேணாலும் விட்டுறலாங்க. இந்த லெவல்ல விட்டுட்டாலும் கீழே உருவிட்டு வராது. ஏன்னா மேல பாத்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வச்சிருக்கிறோம். இதுல வந்து ஆமாங்க, இதுல கீர் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து 4 பேரிங்கி சாப்ட் வாம் கீர் இருக்கு. இது எந்த லெவல்ல விட்டாலும் அப்படியே நின்னுக்கும். ஒரு 45 கிலோ வெயிட் உருவிட்டு வராது, அப்படியே நின்னுக்கும். ஆமாங்க. இது வந்து மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா SS304 கிரேடுங்க. உங்களுக்கு வந்து 10 வருஷம்னால துரு பிடிக்காதுங்க. இது அதே மாதிரிங்க, இதுல ரிவிட்ல தான் பண்ணியிருக்கிறோம். இது ரோப்பு, SS ரோப்புங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோப் பிளாக் வருது பாருங்க. இந்த ரோப் பிளாக்ல தான் இந்த வந்து லாக் ஆகுதுங்க. ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஓனா செய்யறோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோப்பு. ஆமாங்க, அதுல 53 கம்பி இருக்குங்க உள்ள. ஓகே ஓகே. பிரேக் ஒயருக்கு வர அந்த ரோப்புங்க, அதுவும் SS304 கிரேடுங்க. இதுல என்ன பெனிஃபிட்னா, எவ்வளவு குள்ளமா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஈஸியா வந்து கீழ இருந்து மேல கொண்டு வந்து மேல கொண்டுட்டு வந்துக்கலாம். அதே மாதிரிங்க, இது வந்து நம்ம கைக்கு வந்து வெயிட் வராதுங்க. ஒரு வயசானவங்க கூட ஈஸியா எடுத்துக்கலாம். ஒரு வயசானவங்க வந்து அவங்க துணி காயணும்னா ஒரு பாத்ரூம்ல கூட மாட்டி கொடுத்துருக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாத்ரூம்லயே மாட்டிக்கலாங்க, அதே இடத்துலயே துணி காய போட்டு மேலே ஏத்தி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போய் சீட்டிங் ஆயிரும். இது நேரம் நாங்க சீலிங்ல பண்ணி கொடுத்துருவோங்க. தனி வீடா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பாத் சேனல் போடணும், இல்லைன்னா டைரக்டா நாங்க சீலிங்லயே பண்ணிக்கலாம். ஆமாங்க. இந்த மாடல் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 லைன் இருக்குதுங்க, 5 லைன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். எவ்வளவு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஆமாங்க, 8 அடிக்கு மேல பண்றது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பைப் வந்து பெண்ட் ஆகும், அதனால 8 அடி வரைக்கும் நல்லா இருக்கும், எந்த கம்ப்ளைண்டும் இருக்காது. இந்த ப்ராடக்ட்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதனால 5 வருஷம் வந்து கவலையே பட தேவையில்லை. ஆமாங்க, இதை பிட் பண்ணிட்டா 5 வருஷத்துக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. மெட்டீரியல் நல்லா இருக்கும், துரு பிடிக்காது, வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இதுல வராது. சார், இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ராடுங்க.
ஃபியன்சா, இதுக்கு பேர் ஃபியன்சான்னு வச்சு. ஒரு கயிறு தான் ஒரு ராடு மட்டும், ஒரு ராடு மட்டும் வந்து நின்றுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போய் லாக் ஆகிக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து அப்படியே நின்றுக்கும், அந்த புஷ் போய் மேலே லாக் ஆகிக்கும், பைப்பு நின்றுக்கும். ஓகே. நம்ம துணி காய் போட்டுங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே ஏற்றுங்க, இப்படி லாக் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கலாங்க. இதே வந்துங்க ரெண்டு புஷ் வச்சுருப்போம், இது ஸ்டெப் ஸ்டெப்பாக இறக்கலாங்க. ஓகே ஓகே. துணி காயறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும். ஓ, துணி காயறதுக்குங்க உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம இருக்கோம். ஓகே. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம துணி போட்டுக்கலாங்க. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கேப் விட்டு காயும், துணி காயறதுக்கு நல்ல கேப் கிடைக்கும். இது தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. ஆமாங்க. கீழே ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து காய போட்டுக்கலாம். ஆமாங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். வேணாங்கிறப்ப நீங்கள் வந்து இப்படி மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா இங்கே ஒன்று இருக்கிறதே தெரியாது, அந்த லெவலுக்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். சூப்பருங்க. இது நம்ம சைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம் சார், 4 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லைன் வந்து பார்த்தீங்கன்னா 6 லைனுங்க. சரிங்க. 1, 2, 3, 4, 5, 6 லைனுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் 4 லைனுங்க. இதில் பாருங்க 4 லைனு. ஆமாங்க. இது 4 லைனு. இது அதே மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனுங்க. ஓகே. 3 லைனும் பண்ணிக்கலாங்க. மூணு லைனாக இருக்கும். ஓகே. இது மேலே வர மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டீலில் வந்துருங்க. இது பிளாஸ்டிக்கில் வந்துடும். இது ஸ்டீலில் வரும். ஆமாம், இது பிளாஸ்டிக்கில் வந்துடும். ரேட் வைஸ் இது கொஞ்சம் கம்மியாக வரும், இது கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே ஓகே. அதே மாதிரிங்க இது ஒரு வீட்டில் பால் சீலிங் இருக்கு, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் இல்லை, காம்பவுண்ட் வாலில் மாட்டணும், அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் போட்டு மாட்டி கொடுத்துருவோம். ஹேண்டில் ஓவர் போட்டு மாட்டி கொடுத்துருவோம். இந்த மாதிரி போட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த எஸ்எஸ்டியில் அந்த ராடு இருக்குல்லங்க. ஆமாம். இது வந்து நம்மகிட்ட குவாலிட்டி வைஸ் நமக்கு ஏதாவது மாறுங்களா? இல்லைங்க, நாங்கள் ஒரே குவாலிட்டி பண்ணுறோம். நிறைய குவாலிட்டி இருக்கு, வெயிட்லெஸ்ஸாக போடலாங்க. இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட்லாம் வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கும், ரேட்டு கம்மியாக வரும், ஒரு 6 மாதத்தில் போயிடும். பேருக்கு தான் எஸ்எஸ்டியில். ஆமாம். இது வந்து மெட்டீரியல் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கயிறு பார்த்தீங்கன்னா மெரெயின் கயிறுங்க. இதில் 3 பிரிவு வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெரெயின் ரோப்புங்க, பிஷ் நெட்டுக்கு வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிஸ்டர் மாதிரி வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவு வருங்க. அதாவது ஒரு ரோப்பில் அவ்வளோ 3 பிரிவு வரும். ஆமாங்க. நம்ம பிளேடு போட்டு அறுக்காமல், கத்தி போட்டு அறுக்காமல் கட் ஆகாதுங்க. இந்த புஷ்ஷை வந்து நம்ம சுற்றி வச்சு அடித்தாலும் புஷ்ஷு உடையாது. அது வேணா நான் அடிச்சு காட்டுறேன். பிளாஸ்டிக் மாதிரி பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக்லேயே நைலான் வெர்ஜின் மெட்டீரியல். ஓகே ஓகேங்க. நீங்கள் வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து நான் சுத்தியில அடிச்சு கூட காட்டுறேங்க. ஆனா இது வந்து உடையாது, சப்புளிஞ்சு தான் போகும். அந்த மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டி அந்த மாதிரி. சார், இந்த புஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சாலும் சுத்தியில அடிச்சாலும் நசுங்கி தான் போகுங்க, உடையாது. பாருங்க, நசுங்கி தான் போவோம், உடையாதுங்க. குவாலிட்டில தான் நீங்க வந்து அது கொடுத்துட்டீங்க. ஆமாங்க. ஆனா நம்ம யாரும் வந்து இப்படி சுத்தியில வச்சு அடிக்க போறது இல்ல. இந்த சுத்தி வச்சு அடிச்சாலும் இது சப்புளிஞ்சு தான் சார் போவோம், உடையாது. ஆமாங்க. அவர் வந்து சொன்னாரு, அது வந்து செஞ்சியா காட்டாரு பாருங்க. ஆமாங்க. நசுங்கி தான் போவோம். அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெர்ஜின் பிளாஸ்டிக் குவாலிட்டி. ஆமாங்க, நைலான் மெட்டீரியல். அதே தாங்க, இது வந்து கேப் அதிகங்க. ஒரு அதுக்கு 4 இன்ச் கேப்னா இது 6 இன்ச் கேப்புங்க. இதுக்கு பேர் வந்து பாகுபலின்னு வச்சிருக்கிறோங்க. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அகலம் அதிகமா வர்றதுனால அதுக்கு மாதிரி பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? நீங்க வந்து உங்க வீட்டுல நல்லா ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாங்க. இடம் அதிகமா இருந்தது, எனக்கு கேப் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது கொடுக்கலாங்க. இது நல்லா இருக்கும். இதுல வந்து 5 வச்சிருக்காங்க, நீங்க 6 வேணும்னாலும் வச்சுக்கலாம், 8 வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 6 லைனுங்க, 4 லைனு, 3 லைனு அப்படிங்கும் போது 6, 4, 10 லைனு, 6, 6, 12 லைனு. வீட்டுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் வாழைங்கிறங்க. ஆமாங்க. இது வந்து ஓபன் பண்ணா பாக்ஸுங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில ஓபன் பண்ணி எப்படிதான் அப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியலண்ணா. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இது வந்து வித்தியாசமா இருந்தா தாங்க மக்களுக்கும் வந்து தேவைப்படும், நமக்கும் வந்து வியாபாரம் நடக்கும். நான் என்ன நினைச்சேன்னா கரண்ட் பாக்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன். இது வந்து பசங்க ஹாஸ்டல் இருக்கிறாங்க பாத்தீங்களாங்க, பசங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்குதுன்னே தெரியாதுங்க. உங்களுக்கு வந்து 5 லைன் வருங்க சார். இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன் வரும். இது அப்படியே ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஃபோல்டபுள் பண்ணால் இருக்கிறதே தெரியாது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களாண்ணா, இது வந்து இதெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது வளையிறதுக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே ஸ்டீலுங்க. ஓகே. ஒன்றுமே ஆகாது. அதனால தான் வாரண்டி கொடுத்துட்றேன். ஆமாங்க. இப்போ இதுக்கெல்லாம் எந்த மாதிரி வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க? இதுக்கு வந்து 2 இயர் வாரண்டி கொடுத்து. 2 இயர்ஸ் வாரண்டி. ஆமாங்க. மீதி எல்லா பொருளுக்குமே 2 இயருங்க. அந்த இந்த ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் இதுக்கு 5 இயர் வாரண்டி. ஆமாங்க. உங்களுக்கு இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வந்து வாலில் மாட்டிக்கிறதுங்க சார். இது வந்து சீலிங் இல்லாதவங்களுக்கு வாலில் மாட்டிக்கிறதுங்க. ஓகே ஓகே. வாலில் மாட்டிங்க, வேணுங்கிறப்ப வெளியில் இழுத்துக்கலாங்க, வேண்டாம்னா அப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் சேவிங்? இது வந்து 2 அடி வெளியில் வருங்க சார். ஓகேங்க.
இது வந்து 7 லைனுங்க ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா 5 லைனுங்க இது 1.5 அடி வெளிய வரும் ஓகேங்க இது வந்து 3 லைனுங்க இது 1 அடி வெளியில வரும் ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாடல் ஓவல் பைப்புங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது 7 லைன் 5 லைன் 3 லைன் இருக்குதுங்க ஓகேங்க லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் இருக்குது ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பைப்ல பண்ணி இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா லீஃப்ல பண்ணி இருக்கோம் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குங்க காஸ்ட் வைஸ் இது கம்மியாக வரும் ஓகே ஓகே அதுக்காக உங்க நான் ஆன்லைனில் வாங்குகிறோம் ப்ராடக்ட் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன் உங்கள் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க நான் வேண்டாங்க எங்ககிட்டயே அந்த மெட்டீரியல் இருக்குது பாருங்கள் இது வந்து ஆன்லைன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இது இந்த ரேட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து ரிவிட் எடுத்து கடைஞ்சி தான் நாங்கள் வந்து இது பண்ணிருக்கோம் ஆமாங்க இது கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வாங்குறது இதே மாதிரி எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க நசுங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் லீப் பெண்டு பண்ணியிருக்கிறோம் ஒரே இதில் பாருங்க பிளைனா பெண்டு அந்த பெண்டு பண்ணும்போது அது ஸ்ட்ரென்த் ஆகும் அதுக்காக பெண்டு பண்ணியிருக்கிறோம் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் வந்து என்ன காஸ்ட்ல இருந்து பண்ணலாம் சார் இது வந்து ஒரு 5 அடி 7 லைன் எடுத்தீங்கன்னா 4,250 ரூபா வருங்க சார் நாங்கள் வந்து பிட் பண்ணிடுவோம் சரிங்க நீங்களே பிட் பண்ணிக்கிறதுனா ஒரு 500 ரூபா கம்மியாக கொடுக்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 3,750 ரூபா வருங்க இது 3,000 ரூபா வருங்க அதே மாதிரி இது அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து 4 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4 அடி 5 அடி உங்களுக்கு 5 அடியிலிருந்து சரிங்க 2 அடி வரைக்கும் இருக்கு எது வேணாலும் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபா வரைக்கும் இருக்குது ஓகேண்ணா இப்போ நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கீங்க வெளியூர்லேருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எனக்கு ஒரு கேட்லாக்காக வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா அப்படின்னா நம்ம அனுப்பி அனுப்பிச்சுட்றோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்ருவோம் சரிங்களா இது சொல்லலைங்களா இதை பற்றி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி வால் மாட்டுறது தான் சார் வேணும்னா தவல் போட்டுக்கலாம் எஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி தாங்க இதை வந்து இப்படி இழுத்துக்கலாம் இழுத்துக்கலாம் வெளியில் இழுத்துக்கலாம் அதே மாதிரிங்க சார் இந்த பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்டபிள் எலகன்ஸான்னு சொல்லிங்க ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் செயின் இழுத்தா அதே மாதிரி கீழே வந்துருங்க சார் ஓகேங்க இங்க பாருங்க இது வந்து வெளியில இழுத்துக்கலாம் சார் ஓகே ஓகேங்க வேண்டாம்னா உள்ள தள்ளிக்கலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல தேவைப்படுது அதாவது இன்னர் சீர் காய் போடணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இழுத்துக்கலாம் இழுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே உள்ள தள்ளிக்கலாம் இந்த மாடல் இந்த மாதிரிங்க ஓகே ஒரு 4 அடியில 8 அடி லென்த்துக்கு வெளியில இழுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா சார் உள்ள இழுத்துக்கலாம் சார் உள்ள இழுத்துக்கலாம் ஓகே ஓகே இது வந்து உள்ள எழுத்துக்கலாம் இன்டோர் அவுட்டோருங்க போய் வெயிலில் போய் துணி காயுங்க வெளியில் இருக்கலாம் வெயிலில் போய் துணி காயும் துணி காய் போடுறதுலேயே பார்த்தீங்கன்னா சார் இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது இதில் பார்த்துருக்கேன் ஆமாங்க இது எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இருக்கும் ஓகேங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு பக்கம் துணி போடும்போது இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் தூக்கும் இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் தூக்கும் பேலன்ஸாக போடணும் ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கம்மியாக வருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து துணி காய போடுறதுக்கு போதுங்க நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இது போதும் ஆனால் ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இழுக்கிறது வந்து அவங்க இது ஃபுல்லாக லோடு பண்ணி இழுக்கணுங்க மொத்த வெயிட்டே அவங்க மொத்த வெயிட்டும் இழுக்கணும் இது அப்படி இல்லைங்க ஒரே ஒரு பைப் மட்டும் இறக்கி விட்டால் போதும் இது ஒரே பைப் இறக்கி விட்டா போதுங்க இது வந்து ஈஸியா இருக்கும் இது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க இழுத்து ஏத்துறது சார் இப்ப நான் மேல இருந்து இறக்கி காட்டணும் சார் அதே மாதிரிதான் இதுங்க மேல இருந்து அதே மாதிரி கீழே இறங்கும் ஏறும் ஆனா வெயிட் லேடிஸ்க்கு இழுக்க முடியாது அதனால இந்த மாடல் நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்ல பண்றது வந்து இந்த ஒன்னொன்னா இறங்குறதும் இந்த மாடல் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்க்க தான் நீங்கள் இந்த வெயிட்டெல்லாம் இழுக்கவே தேவையில்லை இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஒரு கயிறு இழுக்கிற வெயிட்டு தான் வந்து உங்களுக்கு வருவாங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபுல் வெயிட் நீங்கள் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறதுங்க சார் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மாடல் ஆமாங்க இதுக்குள்ளே போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் பில்லோ போட்டு எடுத்துக்கிறாங்க நிறைய அந்த கார்மெண்ட்ஸ் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க சார் ஆமாங்க அவங்க என்ன சைஸ் சொல்கிறாங்களோ அந்த சைஸ் பண்ணி கொடுத்தா ஆமாங்க அது என்ன வெயிட் வருதோ அந்த காஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா போதும் அவங்க மேலே மாடல் மேனுஃபேக்சரிங் போது எங்கே மேனுஃபேக்சர் எல்லாமே இங்கே நம்ம இங்கே தான் பண்ணுறோம் கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் தான் 2-3 இடத்துல யூனிட் இருக்குது மெயினாக அசம்பிளிங்க எல்லாமே இங்கே தான் பண்ணுறோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டுங்க ஓகே ஓகே செப்பல் ஸ்டாண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்பராக இருக்கும் 1, 2, 3 ரேக்கு 4 ரேக்கு 5 ரேக்கு எப்படி வேணாலும் வச்சு கொடுக்கலாங்க இப்போ சிங்கிள் பேஸ் கஸ்டமைஸ் கேட்டாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி டேப்பராகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பிளாட்டாகவும் கொடுக்கலாம் ஓகே அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுக்கலாம் சார் இது வந்து தவல் ராடு வேணும்னா வெளியில் இழுத்துக்கலாம் வேணான்னா இப்படி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே உங்களுக்கு வந்து இது லேசர் கட்டிங்கில் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து இது வந்து லாக் ஆயிரும்
ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி அழுத்தும் போது உள்ள லாக் ஆயிடும், இழுத்தா தான் வெளியே வரும். அதே மாதிரிங்க சார், இது வந்து 5 அடி. ஓகேங்க. இது வந்து 4 அடிங்க. 4 அடி, 3 அடி, 2 அடி, என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துறோம். வேணும்னா வெளியில் இழுத்துக்கலாம், வேண்டாம்னா ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இது நல்ல யூஸாக இருக்குங்க. வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இது வந்து இடிச்சுக்க மாட்டாங்க. ஆமாம், நம்ம மேலே மூடி வச்சிடறோம், தள்ளி வச்சிடறோம், இல்லைன்னா அவங்க தலையில் பட்டா இடிச்சிடும். அதனால தான் இந்த பெண்டிங் இந்த மாதிரி பண்ணிடுறோம். இது வந்து கோட் ஹேங்கருங்க சார். ஓகே. இதில் வந்து 17 பால் வருங்க. ஓ, இது கோட் ஹேங்கர், அதாவது கோட்டு ஷர்ட்டு இது எது வேணாலும் மாட்டிக்கிறாங்க. இதில் பேக்லாம் மாட்டிக்கிறாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இது முன்னாடி கிரைனைட் கல் வேற மாதிரிலாம் கொடுத்தோம், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த மாடல் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பிளஸ் மாடலும் நல்லா இருக்கு. நல்லா கிரிப்பாகவும் கிரிப்பா ஆகாது. ஓகே, நல்லா பிளஸ் மாடல் நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த பேக்லாம் மாட்டிக்கலாம், அது கோட்டு மாட்டிக்கலாம். போட்டு மாட்டிக்கலாங்க மேல இந்த மாதிரி கீழே போட்டுக்கலாங்க. இதுல ஒரு லைன் போட்டுக்கலாம், இதுல ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நல்லா யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மேல போல்ட் கொடுத்துருக்குறோம். இதுல வந்து மேல இருந்து டைட் பண்றதுனால இது லோடு எடுக்கிறதுக்கு நல்ல லோடு எடுத்துக்கோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாசல் வச்சு நாங்க நட்டு வச்சு உள்ள பத்த வச்சிருக்கிறோம். இதை வந்து தான் இதில் வச்சு வெல்டு பண்ணுறோம். ஓகேங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு நல்லா எடுத்துக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த நட்டு வச்சு பற்ற வச்சுருக்கிறோம், இந்த வாசரை தான் உள்ள இதில் வச்சு பற்ற வைக்கிறோம். இதில் வைக்கும்போது போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm போல்ட்டு போடுறோம். இதில் வந்து அந்த போல்ட் போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். இது வந்து எக்ஸ் மாடலுங்க. எக்ஸ் மாடலுங்கிறது வந்து இது 40 இன்ச்சுங்க, துணிக்கு 1000 ஏரியா 40 இன்ச்சு. இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி ஹைட்டு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 4 அடி வரும். 4 அடி துணிக்கு 1000 ஏரியா 30 இன்ச்சு வரும். இது 30 இன்ச் ஸ்டாண்டுங்க, இது 40 இன்ச் ஸ்டாண்டு. ஓகே ஓகே. ரெண்டுமே எக்ஸ் மாடல் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கை கழட்டி விட்டோம்னா அப்படியே கீழே போயிடும். ஆமாங்க. இதாவது நம்ம பெட்டுக்கடியில் எங்கே வேணால் எங்கே வேணாலும் நம்ம இதை வச்சிடலாங்க. ஓகே, பாருங்கதான் இந்த மாதிரி வச்சிருந்தது வந்து அவ்வளோ மடைச்சோனே. ஆமாங்க, இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேங்க. இதுவும் அதே இதுதாங்க. ஆமாங்க, இது அதே பாருங்க சார். இது ஃப்ளோரில் வைக்கிற பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா அப்படி விரிச்சு விட்டுக்கலாங்க. ஓகே ஓகே. வேணும்னா அப்படி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டபிள் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓ, அவ்வளோதாங்களா? அவ்வளோதான். சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம விரிச்சு விட்டு வச்சுக்கலாம். டேபிள் ஒன்று டைப், இந்த மாதிரி டைப் குழந்தைக்கு துணி போடுறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும். ஓகே ஓகேங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளே சொருவிங்க. ஓகே. வெல்டு பண்ணியிருக்கிறோம். இது வந்து புடுங்கிட்டு வராது கம்பி. ஓகேங்க. இது உள்ளே சொருவி வெல்டு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகே ஓகே. நல்லா இருக்கும், மெட்டீரியல் நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணி இந்த நம்ம மாதிரி வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டாண்ட் இதுங்க. இது அந்த ரக்கை மட்டும் இல்லாமல் இருக்கும். ஓகே ஓகேங்க. இந்த மாதிரி ரக்கை வேணாங்க எனக்கு அப்படிங்கிற பட்சம். ஆமாம், அந்த மாதிரி இது அதே மாதிரி ஃபோல்டபிள் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதெல்லாம் என்ன காஸ்ட் வருதுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2750 ரூபா வருதுங்க. 2750. ஆமாங்க. இது வந்து 2000 ரூபா வருதுங்க. 2000 ரூபா. ஆமாங்க. எஸ்எஸ் மெட்டீரியலுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவுடர் கோட்டிங்கில் இருக்கு. ஓ, ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஸ்டாண்டு வந்து 1200 வருங்க. ஓகேங்க. இதே வந்து பட்டர்ஃப்ளைல இந்த மாதிரி ரக்கையோடு இருக்கிறது வந்து ஒரு 1800 ரூபா வருங்க. 1800 ரூபா. ஆமாங்க. இது அதே மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாங்க. ஆனால் இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரி வாங்கி. ஆமாங்க. பவுடர் கோட்டிங் பண்ணி, பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கு. ஓகே. ஆனால் இது எம்எஸ் மெட்டீரியலுங்க. எம்எஸ் மெட்டீரியல். ஆமாம், இது எஸ்எஸ் மெட்டீரியல். இது ரஸ்ட் ப்ரூஃப்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே பவுடர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆயிருங்க. அப்படியே அதனால எஸ்எஸ் மெட்டீரியல் நல்லா இருக்கும். இது நல்லா. ஆனால் ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்கில் கலர் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு. ஓகே ஓகே. க்ரீன் இருக்குங்க, பர்பிள் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி இருக்கு. பேக்கிங் இந்த மாதிரி வந்துருங்க. இந்த மாதிரி பேக்கிங். ஆமாங்க, ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம். ஆமாங்க, இதுக்கு மேலே நம்ம அட்டை பாக்ஸ் போட்டு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். கொரியரும் பண்ணிடலாம். ஆமாங்க. சரி, இது வந்து பால் ஹேங்கர் ஸ்டாண்டு. ஓகேங்க. இது வந்து ஃப்ளோரில் வச்சுக்கிறது. ஃப்ளோரில் வச்சுக்கலாங்க. வேண்டாம்னா இது ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஆயிரும். சின்னதாக ஆயிடுச்சு. ஆமாங்க, இது வாலில் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டாக பண்ணி கொடுத்துருவோம். இதான் இந்த டைப்புங்க. ஆமாங்க, இதே அதே டைப் தாங்க. இதில் 8 லைன் வந்து நாங்கள் வந்து ஸ்டாண்டாக பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர்.
எப்படி இருக்கு பாருங்க. இந்த செயின் வந்து எதுக்குங்க? அந்த செயின் வந்து ரொம்ப விரிஞ்சிட்டு போக கூடாது, ஒரு லெவல்ல நின்னுக்கிறதுக்காக அந்த செயின் வைக்க வேண்டியது. இது என்ன மாதிரி காஸ்ட் வருதுங்க? இது 4000 ரூபாய் வருதுங்க சார். 4 அடி 4000 வருது. இதே 3 அடி போட்டா உங்களுக்கு 3500. ஆமாங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் அதிகம் பண்ணிக்க முடியுங்களா? இன்க்ரீஸ் பண்றது இது என்ன? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 8 லைன் இருக்கு. 10 லைனா கொடுக்கலாம். ஓகேங்க. அதுக்கு மேல கொடுக்க முடியாது. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டீல் ஹவுஸ் வச்சிருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பல்கா கேட்கும் போது ஏதாவது பிரைஸ் ஏதாவது டிராப் ஆகும், குறைச்சு கொடுப்போம். ஓகேங்க. ஆனா மினிமமா பல்கா அந்த ஹோல்சேல் பிரைஸ் வாங்கணும்னா எவ்வளவு வாங்குற மாதிரி இருக்கு? ஹோல்சேல் பிரைஸ்னா ஒரு 12 பீஸ் வாங்கணும். 12 பீஸ் வாங்கினா ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. 12 பிரைஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரீசனபிளா பண்ணி கொடுத்துருவோம். கடைக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா நீங்க வந்து பண்ணலாம். இது வந்து 10 லைன் ஸ்டாண்டு. ஓகேங்க. மேல 5 லைன் வரும், சென்ட்ரல் 5 லைன் வரும். ஓகே ஓகேங்க. இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து 10 லைன்ல வரும். இது 10 லைன் ஸ்டாண்டு. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 லைன் மட்டும் வரும். ஓகேங்க. இது 5 லைன் ஸ்டாண்டு, ஒரு லேயர் மட்டும் வரும். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இது 3 லைன் கழட்டிட்டா அந்த டி ஷர்ட் இந்த மாதிரி ஓரத்தில் கூட தொங்குட்டுக்கலாம். சரி சரி. இது கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. கழட்டிக்கிற மாதிரி தான், ஸ்க்ரூ டைப் தான். ஆமாங்க. இது வந்து ஸ்க்ரூ எடுத்துட்டீங்கன்னா கழட்டிக்கலாம். கழட்டிக்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பால் செயின் இழுத்தமில்லைங்க, அதே மாடல்ல வந்து இது வந்து ரிமோட்ல பண்ணிருக்கிறோம். ரிமோட்ல பண்ணிருக்கிறோம். பாருங்க, கையில ரிமோட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. என்னடா தன்ன போல வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்ல பண்ணிருக்கிறோம். இது வந்து வயசானவங்க அந்த பால் செயின் இழுக்க முடியல எங்களால, அதனால இந்த ரிமோட்ல எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரிமோட்ல பண்ணிருக்கிறோம். இது 11 செகண்ட்ல மேல ஏறிடும். உங்ககிட்ட கஸ்டமர் கேட்டாங்க நீங்க பண்ணி கொடுத்து. ஆமாங்க. இது 11 செகண்ட்ல மேல ஏறிடும். மேல ஏறிடுங்க. 11 செகண்ட்ல கீழே வந்துருங்க. ஆமாங்க. ஒரு 45 கிலோ வெயிட் எடுக்கும். 45 கிலோ வெயிட் எடுக்கும். 45 கிலோக்குள்ள நம்ம டிரெஸ் காயப்படும். ஒரு வாஷிங் மிஷினே 5 கிலோ 10 கிலோக்கு மேல இருக்காது. ஆமாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4.5 அடி கீழ இறங்கி வந்துருங்க. 4.5 அடிக்கு வந்து. ஆமாங்க. பாருங்க, இது வந்து ரொம்பவே பக்கத்துல இவரு என்னோட இடுப்பு சைஸுக்கு இருக்கு. சோ இந்த லெவலுக்கு நீங்க வந்து 5 லைன் 7 லைன் இதுல எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகேங்க. ஆனா அதுக்கு வந்து மேல வந்து சீலிங்லயும் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கிற மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது என்ன மாதிரி காஸ்ட்ல இருந்து பண்ண முடியுங்க சார்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராசஸ் போய் இது சக்சஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க. இது வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மெட்டீரியல் ரெடி பண்ண பின்னாடி நான் அது என்ன காஸ்ட்ங்கறது சொல்றேன். காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சா நீங்க வந்து சொல்லிருவீங்க. நம்ம பண்ணி கொடுக்கலாம். வீட்ல போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு மாசத்துக்குள்ள இது மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ரன்னிங் ஆயிரும். இப்போ இது வந்து நல்லா இருக்கு, எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? எனக்கு ஒரு இன்னொரு 2 மாசம் வேணுங்க. ஓகேங்க. 2 மாசத்துல நான் வந்து இது ரன்னிங் கொண்டது. ஆமாங்க. எல்லாமே சக்சஸ் ஆயிருச்சு. இனி ஆர்டர் கொடுத்தாச்சு, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மெஷின் மட்டும், அதுல வர மோட்டர் மட்டும் தாங்க நான் வெளியில இருந்து வாங்குறேன். மீதி எல்லாமே நானே மேனுஃபேக்சர். ஆமா, சூப்பர்னா. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து யூனிக்கா நிறைய வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நீங்க இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இப்ப உங்ககிட்ட வந்து நார்மலா என்கொயரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடலாங்களா? எந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணலாம் உங்களை? காலையில 9 மணியில இருந்துங்க, நைட்டு 9 மணி வரைக்கும். நைட் 9 மணி வரைக்கும் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஆமாங்க. ஓகே. டைரக்டா விசிட் பண்றவங்க கூட விசிட் பண்ணிக்கலாம். சண்டே ஏதாவது ஹாலிடே? சண்டே வந்து ஹாஃப் டே இருக்கு. ஹாஃப் டே இருக்கு. ஆமாங்க. சண்டே வர மாதிரி இருந்ததுன்னா ஹாஃப் டேல வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். மதிய 1 மணி வரைக்கும் இருப்பீங்க. இருக்கும். ஓகே. ஓகே கைஸ், மோஸ்ட்லி வந்து ரொம்பவே தெளிவாக வந்து அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து இவங்களோட வாட்ஸ்அப்புக்கோ இவங்களோட காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ என்னென்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்ல பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிற பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா புதுசாக வர்ற பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக. ஆனால் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எப்பயுமே வந்து அறியாத மாதிரி ஒரு பிஸ்னஸ். இதை மாதிரி எடுத்து பண்ணலான்னு யாராவது நினைக்கிறாங்க, அந்த மாதிரி டீலர்ஷிப் வேணும் இல்லை உங்களோட ஃப்ரான்சைஸ் ஏதாவது கொடுப்பீங்களா அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சார். ஓகேங்க. பண்ணி கொடுப்போம். மதுரை, சென்னை, கொச்சின், எங்க கேட்டாலும் பண்ணி கொடுங்க. எங்க கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா ஸ்டேட்டு கூட பண்ண முடியும். பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அவ்வளவு தெளிவா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். அதனால உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணா பேசிக்கலாம். சரிங்க. ஓகே. டீலர்ஷிப் வேணாலும் சரி, பிரான்சைஸ் வேணாலும் சரி, கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன், அட்ரஸ் அண்ட் வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே வந்துகிட்டு இருக்கும். ஸோ உடனே வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து வேலை ஈஸியாகும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிடுங்க நம்ம ஆடியன்ஸுக்கு. பாய் பாய்.